HIVS தடுப்புக்கான ஆணுறை பாவனை ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் செய்யக்கூடியதாகும் என்கிற கருத்தினை வலியுறுத்துவதற்காக இங்கே தந்துள்ளோம் முதலில் எச்ஐவி என்றால் என்ன என்று அடிப்படையில் விளக்குவதன் மூலமும் இலங்கையில் அந்த பாதிப்பு எந்தளவு தூரம் உள்ளது தொடர்பான புள்ளி விவரங்களை வழங்குவதன் மூலமும் எனது அணியின் விவாதத்திற்கு ஓர் வழி சமைத்து கொடுக்க நான் எண்ணியுள்ளேன் ஹியூமன் இம்யூனோட வைரஸ் அதாவது தமிழிலே நோய் எதிர்த்திறன் திறன் தினுண்மம் எனப்படுவதே எச்ஐவி ஆகும் இந்நோய் நிலை ஏற்படு ஏற்பட்டால் அதற்கு உரிய முறையில் சிகிச்சை செய்யப்படாத விடின் ஏற்படும் ஓர் நில நிலைமையே பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைபாடுகளின் நோய் கூட்டக்குறி அதாவது எய்ட்ஸ் என அழைக்கப்படுகின்றது இதையே நாம் எச்ஐவி எய்ட்ஸ் என கூறுகின்றோம் இந்த வைரசானது தாக்க தாக்கும் பொழுது மனித உடலிலே நோய் எதிர்ப்பு திறனில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது எனவே அங்கே நோய்ப்பு திறனில் பாதிப்பு ஏற்படுத்தி நோய்ப்பு திறன் குறையும் பொழுது அங்கே வேறு வகையான உயிர்கொள்ளி நோய்கள் அந்த மனிதருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அவனுக்கு இறப்பு கூட ஏற்பட நேரும் நிலை நேரும் நிலை கொண்டுள்ளது இந்நோயானது இரு மனிதர்களுக்கிடையே திரவ ரீதியான தொடர்பினை ஏற்படுத்தும் பொழுது அங்கே பரிமாறப்படுகின்றது திரவ ரீதியான தொடர்பு என கூறும் பொழுது ஓர் கணவன் மனைவி அல்லது ஓர் ஆணும் பெண்ணோ குடும்பமாக இருக்கும் பொழுது அல்லது ஓர் தாய் தனது பிள்ளைக்கு தாய்ப்பாலினை ஊற்றும் பொழுது அல்லது ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு குருதி மாற்றம் செய்யும் பொழுது அல்லது ஒருவருக்கு பயன்படுத்திய மருத்துவ உபகரணங்கள் தூய்மை இல்லாத நிலையில் இன்னொருவருக்கு பயன்படுத்தும் பொழுது போன்ற பல்வேறுபட்ட பட்ட நிலைகளில் இந்த நோயானது பரப்பப்படுகின்றது அவ்வளவு ஏன் சில சந்தர்ப்பங்களில் வீதியோர கடைகளில் விற்ற உணவுகளை வாங்கி உண்டதால் கூட இந்த நோய் வந்த சந்தர்ப்பங்களும் நாம் அறிந்திருக்கின்றோம் எய்ட்ஸ் என்பது ஓர் பரவல் தொற்று நோயாகும் இரண்டாயிரத்தி ஏழில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலகமெங்கும் முப்பத்தி மூன்று தசம் இரண்டு மில்லியன் மக்கள் எய்ட்ஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்குள் உலகில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மில்லியன் மக்கள் இத்தீவிர வைரஸ் நோ நோயினால் இறந்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஏழில் மற்றும் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகள் உட்பட இரண்டு இந்நோயினால் இறந்துள்ளனர் சுருக்கமாக சொல்ல போனால் உலக சனத்தொகையில் சைவரசம் ஆறு வீதமான மக்களுக்கு இந்நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் குறித்து கொள்ள முடியும் இலங்கையை பொறுத்தவரையில் இந்நோயின் தாக்கமானது சராசரியாக சைவரசம் ஒரு விகிதமாக உள்ளது தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரை ஒப்பிட்டளவில் குறைவாக இருந்தாலும் கூட சைவரசம் ஒரு விகிதம் என்பது நாம் கடந்து ஏனோதானோன்று கடந்து செல்லக்கூடிய ஒரு சாதாரண தொகை அல்ல அது விரைவில் ஒரு வீதமாகவோ நூறு விகிதமாகவோ மாற்றமடைய வாய்ப்பிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவ்வளவு ஏன் கடந்த வாரம் வந்த செய்தி ஒரு செய்தி செய்தி ஊடகத்தில் கடந்த வாரம் வந்த செய்தியில் கூட மன்னார் மாவட்டத்தில் இந்நோய் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான பிரதான காரணமாக மன்னார் மாவட்டத்தில் இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக சென்று வருபவர்களும் போதைப் பொருள் பாவனையும் என்பதே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நோயினை நோய் நோய் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசியோ அல்லது அதற்கு நிரந்தரமான மருந்துகளோ எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனாலும் சிகிச்சைகளின் மூலம் அந்நோயினை கட்டுக்குள் வைத்திருக்க முடிகின்றது இந்நோயினை கட்டுக்குள் வைத்திருக்க பல வழிகள் இருந்தாலும் உலக சுகாதார நிறுவனத்தால் பிரதானமாக பரிந்துரைக்கப்படுவது ஆணுரை பாணுரை பாதுகா பாதிப்பு எனவே இந் எனவே எனது அணியானது இந்த ஆணுரை பாவனையானது இலங்கை சூழலில் எவ்வாறு பிரயோகப்படுத்த முடியும் என்பதையே விளக்க இத்தினம் இங்கே வந்து வருகை தந்துள்ளோம் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் பார்வையாளர் அவர்களிற்கும் எனது அன்பானது நேர வணக்கங்கள் முதலாவது வாதியாக நான் இந்த தலைப்பை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன் அந்த வகையில் எச்சை தடுப்பதற்கான ஆணுரை பாவனை ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் செய்ய முடியாது இலங்கை சூழலில் ஆணுரை பாக்க பாவிப்பு ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இந்த நாங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக உங்கள் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் இன்று இவ்வாறான ஒரு விவாதத்திற்கு வருகை தர மிகுந்த பிரியத்தனத்தின் மத்தியில் சம்மதித்துள்ளீர்கள் பரட்சி என்றீர்கள் நிறைய பிரியத்தனத்தின் மத்தியில் சம்மதித்த நீங்கள் இதுதான் உங்களுக்கு தலைப்பென்று தெரிந்த பிறகு உங்களில் எத்தனை பெயர் பின்வாங்காமல் முன்னுக்கு நின்றீர்கள்

நான் இங்கு குறிப்பிடப்பட விரும்புவதாவது இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இலங்கை சூழலில் ஆணுரை பாவனை தொடர்பான ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் செய்ய முடியாது இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கெல்லாம் அல்ல இருபது வருடங்களுக்கும் செய்ய முடியாது என்பதை ஆணித்தனமாக கூறுகிறேன் அந்த வகையில் இலங்கையானது சுதந்திரம் மற்றும் இறமை தன்னாதிக்கம் கொண்ட ஜனநாயக சோசலிச குடியரசு நாடாகும் இங்கு பல் சமூக பல் சமய பல் இன மக்கள் காணப்படுகின்றனர் அந்த வகையிலே இன்னொரு விடயத்தையும் சொல்லி நான் தொடர்பு என விரும்புகின்றேன் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார ஸ்தாபனமானது மூன்று வகைகளில் எச்ஐவியை தடுக்கலாம் என குறிப்பிடுகின்றது முதலாவது வகை பாலியல் உறவு இல்லாதிருத்தல் அது அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயம் தொண்ணூற்றி விதமான மக்களில் இரண்டாவது வந்து நம்பிக்கைக்குரிய நபருடன் பாலியல் உறவு வைத்திருத்தல் அதைத்தான் நமது சட்டமும் சொல்கின்றது இருதார மணம் என்பது குற்றமாகும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது எமது சிவில் நடைமுறை சட்டக்கோவை விவரித்து நிற்கின்றது எமது நாட்டின் சட்ட திட்டங்களையும் எமது நாட்டின் கௌரவம் மற்றும் தென்ன இரு இறைமையை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குறுநாடகத்திலே காணப்பட்டதை போல அந்த புறத்துக்கு போகும் அரசர்களை நாம் இங்கு வரவேற்கவில்லை அவற்றை நாம் குற்றமாக கருதுகின்றோம் என்பதை சொல்ல விரும்புகின்றேன் அடுத்ததாக வந்து வந்து சதவீதமான உச்ச சதவீதமாக மட்டும்தான் இந்த எச்ஐவி நோய் தொடர்பாக தடுப்பு வலையமைப்பாக செயற்பட்டு வருகின்றது ஆனால் அவை தொடர்பான பாவனைகள் எம்மட்டத்திலும் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது கேள்விக்குறியாகவே இன்று வரைக்கும் காணப்படுகின்றது அடுத்ததாக ஒன்பதாம் ஆண்டு பாடசாலை சுகாதார புத்தகத்திலே வந்து பருவமடைதல் பூப்படைதல் மற்றும் பாலியல் நோய்கள் தொடர்பான தொடர்பான பாடத்திட்டங்கள் காணப்பட்ட போதிலும் பல பாடசாலைகளை அவை மாணவர்களுக்கு படிப்பிப்பது கிடையாது அதற்கு சமூகம் இருக்கின்ற நிலைமை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண மருத்துவ பீட மாணவர்கள் வந்து ஒரு கண்காட்சியை ஆய்வுப்படுத்தி அந்த கண்காட்சியில் ஒரு பீடமாக வந்து பாலியல் நோய் தொடர்பான ஒரு பீடத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த பீடத்திலே இல்லை யாழ்ப்பாணம் விரும்பி மகளிர் கல்லூரி ஆகிய பாடசாலை ஆசிரியர்களையும் அதாவது உயிரியல் படிக்கும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் கூப்பிட்டு இது தொடர்பான விழிப்புணர்வுகளை நடத்தினார்கள் என்ன நடந்தது குறித்த இரு கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களை கூப்பிட்டு செக்ஸ் படம் காட்டினார்கள் என வளைய கல்வியில் முறைப்பாடு இடம் பெற்றது ஒரு உயிரியல் ஆசிரியர்கள் மாணவர்களை இவ்வளவு பின்தங்கின நிலையில் காணப்படுகின்ற எமது நாட்டில் இது சாத்தியமில்லை இல்லை என்பதையே நான் தாழ்மையாக சொல்ல விரும்புகின்றேன் எதிரணியினரே நடுவர்களே அடுத்ததாக எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈர்ப்பு ஆண்களுக்கு இடையில் தான் இந்த எச்சை பரவுகின்றது அதுவும் ஒரு வருஷத்தில் நூற்றி ஐம்பது தொடக்கம் பேருக்கிடையில்தான் இன்று வரைக்கும் நாலாயிரம் பேருக்கு உட்பட்டவர்களே ஐவி நோயாளிகளாக இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இவ்வாறான பிரச்சாரங்களை விடுத்து சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் இந்த எச்சைவி நோயை முற்றாக எமது நாட்டிலிருந்து வெளியகத்த முடியும் என்பதை தாழ்மையுடன் கூடி நிற்கின்றேன் நடுவர் அவர்களே அடுத்ததாக நான் விட்டு சென்ற எனது கருத்துக்களை எனது அணியினர் தொடர்வார்கள் என்றதுடன் எமது நாடு இருக்கும் இந்த பொருளாதார நிலையில் எமது நாட்டின் இந்த பொருளாதார நிலையில் கொண்டம் பாவனை கொண்டம் வேண்டுவது எவ்வளவு தூரம் இனி சாத்தியப்படுமோ தெரியாது கொண்டம் இறக்குமதியையும் உள்ளாடை இறக்குமதி போல் நிப்பாட்டி விடுவார்கள் என்பது சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது சார்பில் நான் எங்க எமது அணி சார்பில் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஏசைவி தடுப்பிற்கான ஆணுரை பாவனையானது இலங்கை சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் அது நடைமுறைக்கு சாத்தியமாகும் அவர் சொன்னார் பூரணியக்கா சொன்னார் எதிரணி தலைவர் பூரணியக்கா சொன்னார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை மேம்படுத்தும் என்று சொல்லி பொருளாதார நெருக்கடியில் இந்த கொண்டத்தின் விலை இன்னும் அதிகரிக்கும் அதனால் ஆனால் தொற்றானது தொற்று ஏற்படுமானால் அது உயிரையை கொள்ளும் ஆபத்துடையது அந்த உயிரை கொல்லும் ஆபத்தை விட அந்த கொண்டத்தின் பெருமதியானது மிகவும் சிறிய விலையாகவே காணப்படுகிறது எனவே அதனை அதனை ஊக்குவிக்கும் பிரச்சாரமானது இலங்கையில் மேற்கொள்ள முடியும் என்பதே எனது விவாதம் அதாவது உலக சுகாதார நிறுவனமானது வலுப்படுத்தியுள்ளது அதாவது இன்றைய சமூக இன்றைய இன்றைய இலங்கை நடைமுறையிலே மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களில் தொண்ணூறு வீதமானவர்கள் முறையான உடலுறவை மேற்கொள்ளாதால் அதாவது ஆணுறை பாவனையை முறையாக பயன்படுத்தாதனாலே அவர்களுக்கு இந்த நோய் நோய் தொற்று ஏற்பட்டதாகும் இன்றைய எமது இலங்கை சமூகமானது கலாச்சாரத்தையும் சமூக கட்டுக்குள் இன்று வரை சமூக கட்டுக்குள் இருந்து அதை அதை பேசுவதற்கே அது ஒரு பேசுவதற்கு பார்க்கிறார்கள் அதை பேசுவதற்கு அது ஆபாசமான ஒரு விஷயமாகவும் அது அறிவறுக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் பார்க்கிறார்கள் சமீபத்தில் நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன் அதில் இரண்டு நபர்கள் பார்மசிக்கு செல்கிறார்கள் அதில் ஒரு நபர் சொல்கிறார் நான் நானூரை வாங்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த பார்மசியில் கூட்டம் அதிகமாக காணப்படுவதனால் அவர் அதை வாங்குவதற்கு வெட்கப்படுகின்றார் அப்பொழுது அவருடைய நண்பர் போய் சொல்லுகின்றார் நீ அவருக்கு நான்கு ஆணுரைகள் கொடுங்கள் என்று அந்த பார்மசிஸ்டிடம் சொல்லுகிறார் சொல்லும் போது அப்ப அந்த நண்பர்கள் நிறைய என்ன மளிகை கடையில் விற்கும் பொருளா நீ இவ்வளவு சத்தமாக இந்த பொருளை கேட்கின்றாய் என்று அதற்கு அங்கு அவர் கூறிய விடயம் கவனிக்கத்தக்கது அதாவது உயிரை கொல்லுகின்ற மதுபானம் சிகரெட் போன்றவற்றை நீங்கள் சத்தமாக கேட்டு வாங்கும் போது உயிரை பாதுகாக்கின்ற நல்லது செய்கின்ற இந்த ஆணுரையை நாங்கள் வாங்குவதற்கு அச்சப்பட வேண்டும் அதனால் அப்படி ஒரு சூழ்நிலையிலேயே நமது சமுதாயம் ஒன்று காணப்படுகின்றது இங்கே போட்டு காட்டிய வீடியோக்களில் அந்த ஆணுரையை தொடுவதையே அவர்கள் ஒரு அறிவறுப்பான விஷயமாகவும் அதை ஒரு ஆபாசமான விஷயமாகவும் நோக்குகிறார்கள் ஆனால் இந்த இந்த மூடத்தனத்தை மாற்றியமைத்து இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் எமது சிந்தனைகளை பிற்போக்கு சிந்தனைகளை தவிர்த்து இந்த மூடத்தனத்தை மாற்றி எமது ஏற்ற மாதிரி நாம் மாற வேண்டும் அதனால் இலங்கை சமூகத்தில் இந்த பிரச்சாரங்கள் ஏற்புடையதாகும் மற்றும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை பாலியல் தொழிலாளர்கள் மூலமாகவும் மற்றது எம் எஸ் எம் என்று சொல்லப்படுகிற மென் ஹேவிங் செக்ஸ் வித் மென் என்ற ரிலேஷன்ஷிப் மூலமாகமே அதிகமாக இலங்கையில் இந்த பாலியல் தொற்று பரவுகின்றது அதாவது இவர்களில் எண்பது சதவீத மாணவர்கள் இந்த ஆணுரை பாவனையை தவிர்க்கின்றனர் கடைசி ஆய்வின்படி குறிப்பிடப்பட்டுள்ளது பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி நாலு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இருபத்தி நாலு வயதுக்குட்பட்ட இளம்பராயத்தினருக்கே இது அதிகம் தாக்கம் அடைந்துள்ளது என்று அப்ப அவ்வாறு இருக்கையில் இந்த இந்த சமுதாயத்தினருக்கும் மற்றும் பாலியல் தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் இந்த ஆணுக்கும் ஆணுக்கும் இடையிலான ஒரு வைத்திருக்கிறவர்கள் அனைவருக்குமே இந்த அவேர்னஸ் என்பது முக்கியமாக எமது சமூகத்தில் நடத்தப்பட வேண்டும் மற்றும் இலங்கை சமூ இலங்கை அரசாங்கமானது இந்த இந்த சுகாதார இந்த அணுரை பாவனையினை ஒரு இந்த ஏசைவி எதிர்ப்பை ஒரு பொது சுகாதாரம் மட்டுமன்றி அது ஒரு சமூக அபிவிருத்தியாகவும் கொள்கின்றது இதன் அடிப்படையிலேயே நமது நாட்டின் சமூக அபிவிருத்தியும் சமூக அபிவிருத்தியும் பொருளாதார அபிவிருத்தியும் தாங்கியுள்ளது ஏசைவி தொற்று நோயாளிக்கு அரசாங்கம் செலவிடும் செலவானது மிகவும் அதிகமாகவே உள்ளது அதனால் இந்த ஏசைவி தொற்றினை நாம் இந்த ஆணுரை பாவனையின் மூலம் இந்த ஆணுரை பிரச்சாரத்தை செய்வதன் மூலம் ஆக்குவது எமது நாட்டின் எதிர்கால எதிர்கால சந்ததிக்கும் அத்துடன் எமது நாட்டுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் எமது மக்களுக்கு இந்த எய்ட்ஸ் விடுத்துள்ள சவாலை வெற்றி கொள்வதற்கும் சிறந்த வழியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் அவையின் தலைவர் அவர்களே மற்றும் எந்தரப்புவாதிகளே எதிரப்புவாதிகளே மற்றும் நிகழ்நிலையூடாக என் நிகழ்வை கண்டுகளி கொண்டிருக்கும் மக்களே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம் எச்ஐவியை தடுப்பதற்கான பிரச்சாரங்களை செய்வது அதாவது ஆணுரையை பயன்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை செய்வது இலங்கையிலே ஊக்குவிக்க முடியாது என்னும் தலைப்பிலே நான் என் சார்பாக என் அணி சார்பாக வாதாட வந்துள்ளேன் அந்த வகையிலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கே என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஒன்று வர முதல் பாதுகாப்பதை விட அதை தடுப்பதுதான் சிறந்த வழி இன்று இலங்கையிலே நீங்கள் பார்க்க முடியும் எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள் தசம் ஒரு வீதமான மக்கள்தான் இலங்கையிலே பாதிப்படைந்திருக்கின்றார்கள் எச்சை வீணா அதனை நாங்கள் தடுக்கலாமே தவிர இந்த ஆணுரைகள் என்ற பிரச்சாரங்கள் மூலம் நாங்கள் எங்கு கொண்டு செல்ல போகின்றோம் என்பதுதான் அடுத்த கேள்வி இலங்கையிலே இந்த ஆணுரை தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்க முடியுமா இல்லையா என்ற அடுத்த கேள்வி எழுகின்றது இலங்கையிலே பல்வேறுபட்ட கலாச்சார பின்னணிகளைக் கொண்ட நாடு இலங்கை அந்த வகையிலே சமூகத்திலும் சரி கிராமத்தவர்கள் வாழ்கின்றார்கள் நகர்த்தவர்கள் காணப்படுகின்றார்கள் அப்படியான சூழல் காணப்படுகின்ற இடத்திலே நாங்கள் என்ன முறையிலே சென்று அந்த பிரச்சாரங்களை முன்வைக்கப் போகின்றோம் பாடசாலை மாணவர்களாக இருந்தாலும் சரி அதில் அதற்கு எந்த வகையானவர்கள் அந்த ஆணுரை பாவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த ஆணுரை பாவிப்பென்ற பிரச்சாரங்களை விட அதனை எச்சவி என்ற அந்த தொற்று நோயை தடுப்பது தான் சிறந்த வழி உங்களுக்கு தெரியும் இன்று உலகத்திலே உலகளாவிய ரீதியிலே எச்ஐவி ஆனது முப்பத்தி எட்டு மில்லியன் மக்கள் இதனால் பாதிப்படைந்திருக்கின்றனர் இருந்தாலும் அதனை பாவிக்கின்ற நாடுகள் காணப்படுகின்றது உதாரணமாக பார்க்க போனால் தென்னாப்பிரிக்க நாடுகளிலே அதிகமாக எச்ஐவி தொற்று காணப்படுகின்ற நாடாக காணப்படுகின்றது ஆணுரையை அது ஒரு தீர்வாக கொண்ட ஆணுரையை எடுத்துக்கொண்டால் அங்கு குறைந்திருக்க வேண்டும் இருந்தாலும் இன்று வருடாந்தம் ஒவ்வொரு வருடமும் உலக உலக சுகாதார ஸ்தாபனம் வருடமும்காதார தான் எச்ஐவி ஆனது காணப்படுகின்றது வருடாந்தம் ஒரு லட்சம் மக்கள் எச்சவியினால் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அதனை தடுப்பதற்கான வழிகளைத்தான் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டுமே ஒளிய அதனை பிரச்சாரம் செய்து வேறு வழிகளிலே சிறுவர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை பாதிப்படைய செய்கின்ற கட்டம்தான் எங்களுக்கு வரும் அடுத்ததாக சொல்ல வேண்டும் ஆண்கள் ஓர் பார்ப்பு ஈர்ப்புடையவர்கள் தான் இலங்கையிலே அதிகம் காணப்படுகின்றார்கள் இந்த எச்சைவை தொற்றினால் நாங்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான வேறு சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமே ஒழிய இந்த ஆணுரை பாவனை பிரச்சாரங்களை முன்வைக்க வேண்டும் என்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் அத்தோடு எச்ஐவி என்பது ஒரு தொற்று நோய் என்பது வாதியே சொல்லியிருந்தார் இலங்கை இன்று உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீனை வெற்றிகரமாக எதிர்கொண்ட நாடுகளில் இலங்கையும் உண்டு ஆகவே அதனை உலக சுகாதார முறைகளை பின்பற்றித்தான் அதற்குரிய தீர்வினை பெற்றுக்கொண்டார்களே தவிர வேறு வகையான அதனை தூண்டும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டோ அல்லது வேறு வகையாகவோ அதனை வெற்றி காணவில்லை ஆகவே முற்றிலுமாக இந்த ஆணுரை தடுப்பது பிரச்சாரங்களை நாங்கள் செய்வது தடுக்கப்பட வேண்டுமே ஒழிய அதனை பிரச்சாரத்துக்கு ஊக்குவி ஊக்குவிப்பது தடையான முறையாகும் என கூறி விடைபெறுகிறேன் சபையினருக்கு வணக்கம் வாதிகளின் விடயங்களை வெட்டும் முன் என்னுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொள்கின்றேன் முதலாவது தலைப்பினை விளங்கிக் கொள்ள வேண்டும் எச்சைவு தடுப்பிற்கான ஆணுரை பாவனை ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் சாத்தியமா என்பது இலங்கை சூழல் என்னும் போது முழு பொதுமக்களையும் கருதி உடனே முடிவுக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை யாருக்கு கூடுதலான எச்ஐவு பாதிப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பினை வழங்கின பிற்பாடு எதிர்கால இலங்கை சூழலுக்கு பொருத்தமான வரி முறையில் கொண்டு போவதை பத்திதான் நாங்க இங்கனைக்கு பேசணும் அதாவது அண்மையில் எடுக்க எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி பதினஞ்சு வயதுக்கும் நாற்பத்தொன்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு தான் அதிக அளவான எச்சை தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குது அதாவது இருபத்தெட்டாயிரம் தொடக்கம் அறுபத்தி நாலாயிரம் பாப்புலேஷனில் கூடுதலானவர்களில் வந்து இந்த வயதில் தான் எச்ஐ விருக்கும் என்று வெளியிடப்போக்கில் அந்த எச்ஐவி வெளியிடுறமோ அந்த ஆட்களுக்கு முதலான ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆன ஆட்களுக்கு இது சாத்தியமாகின்ற ஒரு ஏற்பாடு வருகின்ற போது கொண்டு செல்ல முடியும் என்பதை நான் எனக்கு உறுதிப்படுத்திக் கொடுறேன் முற்றுமுழுதாக தடுக்கின்ற போது நாம் எதிர்கால சந்ததியினரை முற்றாக தடுக்கிற ஒரு செயற்பாட்டுக்கு நான் கொண்டு போறேன் அடுத்த விஷயம் வந்து இலங்கையிட அமைச்சரவையால் அமுல்படுத்தப்பட்ட கொண்டு வருவதனால என்ன அவங்களோட விஷன்ஸ் அதாவது வந்து எதிர்பார்ப்புகள்ல வந்து இரட்டை பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் வந்து இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது இரட்டை பாதுகாப்புல கற்பத்தடையாக மட்டுமல்ல கற்பத்தடைக்கும் முதலாவதாக எச்சை தடுப்பு மற்றும் ஏனைய பாலியல் நோய் தடுப்புக்கான ஒரு வழிமுறையாக தான் இது அமுல்படுத்தப்பட போகிறது அடுத்த விஷயம் வந்து எச்ஐவி யாருக்கு கூடுதலாக பாதிச்சிருக்கு ஆண்களுக்கா பெண்களுக்கான புள்ளி ஆண்களுக்கு தான் அதிகம் அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன எதிர்கால சூழல் எல்லாரும் இலங்கை சூழலும் போது இன்னமுமே எல்லாருமே கடந்த காலத்துல இருக்கிறாங்க கடந்த கால சூழலை பற்றி பேசி எந்த பிரயோசனமும் இல்லை எதிர்கால சூழல்ல வந்து எப்படி நாங்கள் எதிர்கால சூழலில் முகம் கொடுக்க போறோம் என்றதையும் எதிர்கால சூழல்ல எப்படி ஜெனரேஷன் டெவலப்மெண்ட் மாற போகுதுன்றதையும் நாங்கள் பார்க்கணும் டெவலப்மெண்ட் என்றது வந்து

ரெண்டு மூணு வயசு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு கால ஓட்டம் பூகோளமயமாதல் போன்ற விடயங்களால இந்த விடயங்கள் வந்து அதிக அளவாக பண்ணப்படுது நான் தெரிந்து கொள்ளணும் எதிர்ப்பு தரப்பு வாதிகள் அதிகளவாக சொன்ன விடயம் அதாவது முதலாவது வாதியும் இரண்டாவது வாரியம் சொன்ன விடயம் வந்து சமூக பிரச்சனைகள் சமூகம் சமூகம் சமயம் சமூகம் இத பத்தியே தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க சமூக பிரச்சனைக்குள்ளேயே அவங்க குண்டுச்சட்டுக்குள்ள குதிரை ஓட்டி கொண்டு இருக்கிறதுனால எதிர்கால சமூகத்தை பத்தி அவங்க மறந்து விட ஆகவே இரண்டாம் வாதி சொன்னது போல பிரிவென்ஷன் பெட்டர் என்றதுக்கு தான் வெள்ளம் வரும் அணை கட்ட வேண்டும் ஆகவே கோவிட் வாரத்துக்கு வராமல் பயன்படுத்துறமோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆணுரை பயன்படுத்துறது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலங்கையில விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிற அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள் எமது அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது எச்ஐவி தடுப்பிற்காக ஆணுரை பாவனை ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கையில் சாத்தியமற்றது என்பதாகும் எச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பிற்காக நடைமுறை ரீதியில் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வழிமுறையாக கொண்டம்ஸ் காணப்படுகின்றது சரியான ரீதியில் ஆணுரைகளை பயன்படுத்துவதன் மூலம் எண்பத்தி நாலு சதவீதம் தொடக்கம் தொண்ணூறு சதவீத மன்னிக்கவும் எண்பது சதவீதம் தொடக்கம் தொன்னூற்றி நான்கு சதவீதம் வரையிலான எச்ஐவி தொற்றினை தடுக்கக்கூடியதாக உள்ளது எச்ஐவி தடுப்பு நிகழ்ச்சி திட்டமானது மூன்று முக்கிய விடயங்களை உள்ளடக்கியுள்ளது முதலாவது விடயம் கேள்வி இரண்டாவது விடயம் விநியோகம் மூன்றாவது விடயம் செயற்படுத்த இயலுமான சூழல் இங்கே செயற்படுத்த சூழல் சாத்தியப்படுகின்ற போதுதான் அதற்குரிய கேள்வி அதிகரிக்கப் போகின்றது கேள்வி அதிகரித்தால்தான் அதன் விநியோகம் அதிகரிக்கப் போகின்றது விநியோகம் அதிகரிக்கின்ற போதுதான் எச்ஐவி தொற்றிற்கான ஆபத்து வந்து குறைக்கப்பட போகின்றது ஆகவே அந்த ஆபத்தினை குறைப்பதற்காக எமக்கு பிரச்சாரங்கள் மிக மிக அவசியமானவை எனினும் அந்த வகையான பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமே இல்லை ஏனென்றால் முதலாவது காரணம் கொண்டம் தொடர்பான இலங்கை மக்களது மனநிலை வந்து மிகவும் வித்தியாசமானது அது எவ்வாறென்றால் ஆணுரைகளை பாலியல் சார் ஒழுக்கத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற தான் இலங்கை மக்கள் காணப்படுகின்றார் எவ்வாறென்றால் கொண்டமானது பாலியல் சார் தொழிலாளிகளால் பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றென்ற மன எண்ணம் காணப்படுகின்றது அல்லது திருமணத்திற்கு அப்பாலான சோரம் போதல் போன்ற உறவு முறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் கொண்டம் இன்று வரையில் இலங்கை மக்களின் மனநிலையில் பெரும்பான்மையானோரின் மனநிலையில் காணப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த மனநிலை மாற்றம் இங்கே வராமல் கொண்டம் தொடர்பான ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் எவ்வாறு சகோதரர்களே கொண்டு போக கொண்டு போக முடியும் அடுத்த விடயம் ஒரு விடயத்தினை எதிர்கால சந்ததிக்கு அல்லது வந்து நீண்ட கால விழிப்புணர்வு ரீதியில் கொண்டு போக வேண்டுமானால் அந்த விடயத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் தான் கொண்டு போக வேண்டும் எமது பாடசாலையில் சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் இனப்பெருக்கம் என்ற ஒரு தடை தலைப்பு வருகின்ற போது அதனை கற்பிப்பதற்கு ஆசிரியர்களிடையே காணப்படுகின்ற தயக்கமே இந்த விடயம் எந்தளவு ரீதியில் சாத்தியம் என்பதை உணர்த்துகின்றன அதாவது கல்வியை புகட்டக்கூடிய இடங்களிலேயே இது சாத்தியமில்லை என்றால் கல்வி மட்டங்களில் காணப்படுகின்ற சமூகத்திற்கு இவ்விடயங்களை எவ்விதம் கொண்டு போகிறோம் நிச்சயமாக இது சாத்தியமற்ற ஒரு விடயம் அடுத்தது எச்ஐவி தொடர்பான பிரச்சாரங்களுக்கு நிதி மிக முக்கியமான ஒரு காரணம் இலங்கை நாடு இன்று காணப்படுகின்ற பொருளாதார சூழலில் இத்தகைய பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்ப்பது சாத்தியமா அரசாங்கமே அதற்குரிய வழிவகைகளை செய்தால் கூட இன்றைய மக்களிடம் காணப்படுகின்ற வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் அத்தகைய பிரச்சாரங்களில் அவர்கள் கவனம் செலுத்துவார்களா என்று கேட்டால் கிடையாது அப்படி இருக்கையில் எவ்வாறு இவ்வகையான ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலே சாத்தியப்படக்கூடும் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த வாதிகள் கூறினார்கள் நாங்கள் எப்பொழுதும் சமூகம் சமூகம் நடைமுறை சார்ந்த விடயங்கள் மதங்கள் சார்ந்த விடயங்களிலேயே எமது கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் நாங்கள் கேட்கிறோம் சரி சட்டம் பற்றி பேசுவோம் இலங்கையில் தண்டனை சட்டக்கோவை பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ன கூறுகிறது இலங்கையில் இயற்கைக்கு முரணான பாலியல் நடைமுறைகள் குற்றவியல் குற்றமாக அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் குறிப்பிட்ட பிரகாரம் இலங்கையிலே ஆண்களுடன் ஆண்கள் மேற்கொள்கின்ற பாலியல் நடைமுறைகள் காரணமாகத்தான் அதிகளவான எய்ட்ஸ் தொற்றுகளே படுகின்றன சட்டத்திலும் அவர்கள் அங்கீகாரம் பெறவில்லை சமூக நோக்கத்திலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் காணப்படவில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சமூகத்திற்கு முன்னால் பகிரங்கமாக கூறுவார்களா அவ்வாறு பகிரங்கமாக அவர்கள் வெளிப்படுத்தாது விடின் அவர்களை நாங்கள் எவ்விதம் அணுகுவது அணுகவே எங்களுக்கு சூழல் இல்லை என்றால் எவ்வாறு பெரும்பான்மையினரான அவர்களுக்கேமது எமது ஊக்குவிப்பு பிரச்சாரங்களை கொண்டு சுவை சேர்ப்பது அதற்கே இங்கு சாத்தியமில்லை அடுத்த விடயம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேசிய பாலியல் சார் நோய்கள் மற்றும் எயிட்ஸ் காப்பீட்டு நிகழ்ச்சி திட்டத்தில் பிரகாரம் இலங்கையில் கொண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை இறக்குமதி செய்யப்படுகின்றன இறக்குமதி செய்யப்படுகின்ற கொண்டங்கள் எவ்வித அதாவது அதன் தரம் பற்றிய எவ்வித பரிசோதனைகளும் உட்படுத்தப்படுகின்ற விசேட பரிசோதனைகள் இலங்கையில் இல்லை சில ஆவணங்கள் மாத்திரம்தான் இங்கே பரிசோதிக்கப்படுகின்றன ஆகவே கொண்டமென்று வருகின்ற போது மிக முக்கியமான காரணம் அதன் தரம் தான் தரத்தையே எம்மால் நிர்ணயிக்க இயலாத போது அது தொடர்பான பிரச்சாரங்களை விதம் கொண்டு போய் சேர்க்கப் போகிறோம் என்ற கேள்வியை உங்கள் முன்வைக்கிறேன் அத்தோடு நீங்கள் அனைவரும் விளம்பரங்கள் பார்த்திருக்கிறீர்கள் தானே தொலைக்காட்சியில் எவ்வகையான விலங்களை விளம்பரங்களை பார்த்திருக்கிறீர்கள் அவுஸ்திரேலியாவுக்கு வந்து கப்பல் மூலம் செல்ல வேண்டாம் திருப்பி அனுப்பப்படுவீர்கள் ஏன் பெண்களின் மாதவிடாய் விடாய் சுகாதாரம் தொடர்பான பாதுகாப்பு துவாய்கள் தொடர்பான விளம்பரங்களையும் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் கொண்டங்கள் தொடர்பான விளம்பரங்களை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா இலங்கையில் அவ்வகையான விளம்பரங்கள் காணப்படுகின்றனவா காணப்படுகின்றன ஆனால் தேவையான அளவு காணப்படுகின்றனவா இல்லை ஆனால் அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் மிக தெளிவாக காணப்படுகின்றன சிடிடி அது குறிப்பிட்ட பிரகாரம் விண்ணப்பித்து அதன் மூலம் வந்து அப்ரூவல் கிடைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் சேனல்கள் அல்லது நியூஸ் பேப்பருக்கு வந்து உங்களோட விளம்பரங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இருந்தும் மிக பிரச்சார முறைதான் ஊக்குவிப்பு அதுவே இலங்கையில் இல்லாத போது ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கையில் சாத்தியமே இல்லை என்பதை கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தடுப்புக்கான பாவனை பிரச்சாரங்கள் இலங்கையில் செய்யக்கூடியதாகும் என்ற தலைப்பிலே அவர்கள் சொன்னார்கள் இலங்கை கலாச்சாரம் இதற்கு ஏற்றதாக இல்லை இதற்கு ஏற்றதாக இல்லை என்று இதற்கு ஏற்றதாக இல்லை என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு மறுமுறம் இதற்கான விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் முப்பதாயிரம் விபச்சார தொழிலாளர்கள் இருக்கின்ற இந்த நாட்டிலே சட்டபூர்வமாக்கப்படலாம் என்று கதைக்கின்ற பாராளுமன்ற பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற இந்த நாட்டிலே கூகுளில் தொடர்ச்சியாக செக்ஸ் என்ற வார்த்தையை அதிகம் தேடியவர்கள் வரிசையிலே முன்னிலை வைக்கின்ற இந்த நாட்டிலே நாங்கள் இது செய்ய உகந்த நாடு என்று அல்ல என தெரிவிப்பது பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிப்பதற்கு ஒப்பான செயற்பாடாக இருக்கும் அதாவது நாம் மறைமுகமாக இவற்றை செய்வதற்கு பதிலாக இவற்றை நாம் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் இதற்கான சரியான பலாபலன்கள் கிடைக்கும் நீங்கள் சொன்னீர்கள் சட்டத்தில் இதற்கு இறுக்கமான ஏற்பாடுகள் உள்ளதென்று ஆம் சட்டத்தில் ஆண் ஆணுடன் உறவு கொள்வது பிழை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அது எப்படியான ஆண்கள் ஆண்களுடன் உறவு கொள்வதால் தான் இந்த தொற்று ஏற்படுகின்றது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது அப்படி என்றால் சட்டம் சரியாகத்தானே இருக்கின்றது எவ்வாறு இது ஏற்படுகின்றது இது எவ்வாறு ஏற்படுகின்றது என்று சொன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சட்டங்களை வைத்து நாம் இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது நாம் அதற்கேற்ற வழியில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அதாவது இவ்வாறானவர்கள் தாமாக முன்வருகின்ற வகையில் அவர்கள் ஒரு செய்கின்ற வகையில் அல்லது அவர்கள் ஒளிவு மறைவின்றி அவர்களை நாம் கண்டுபிடிக்க சட்டங்கள் தான் இதற்காக சரி சரியான தீர்வு கிடைக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னீர்கள் சட்டம் இருக்கின்றது ஆனால் அதன் அந்த சட்டத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கையில் குறைந்த இந்த ஆணுரை பாவனை தான் எச்சைவி தடுப்பிற்கு சரியான தீர்வு என்பது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விடியமாக நாம் அதை விட்டு விட்டு இன்னொரு விடயத்துக்கு வரலாம் அதாவது இலங்கை சூழலிலே எச்ஐவிக்கான இந்த ஆணுரை பிரச்சாரங்களை பற்றி கயத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஆணுரை பிரச்சாரமானது இலங்கை பொருளாதாரத்தை எடுத்து பற்றி கைத்திருந்தீர்கள் இன்று குறைந்த எச்ஐவி தொற்றாளர்கள் இருக்கின்ற இந்த நிலையிலேயே நாங்கள் இதை கட்டுப்படுத்தாமல் விட்டு நாளை ஒரு ஆபிரிக்க நாடு போல் எமது நாடு வந்தால் அன்று இதை கட்டுப்படுத்தக்கூடிய பொருளாதார வசதி உங்களுக்கு இருக்கின்றதா ஆகவே ஒரு குறைந்த பொருளாதார வசதி கொண்ட எமது நாடாக நாம் இதை அடிப்படையிலேயே தடுக்க வேண்டும் ஆனால் நீங்கள் சொன்னது போல் இது எச்ஐவி தொற்றானது இலங்கையில் குறைந்த அளவு இல்லை ஆனாலும் நீங்கள் குறைந்தளவென்று சொன்னால் கூட அதனை நாம் அடிப்படையில் தடுக்க வேண்டும் ஏனென்றால் இலங்கை பொருளாதார நிலைமை அவ்வாறு இருக்கின்றது ஆம் நான் அடுத்த விடத்துக்கு வருகிறேன் இலங்கையில் குறைந்தளவு இல்லை என்பதற்கு நான் ஆதாரங்கள் சொல்கிறேன் இலங்கையில் தரவுகளின்படி இரண்டாயிரம் பேர் தான் எச்ஐவி தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிச்சம் ஆயிரத்தி அறுநூறு பேர் சமூகத்தில் திரிகிறார்கள் அவர்கள் எத்தனை பேற்றுக்கு தொற்றை ஏற்படுத்துகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இலங்கையில் ஒட்டுமொத்த சனத்தொகை மாறாமல் தான் இருக்கும் இந்த எச்சவி தொற்றாளர்களுடன் ஒப்பிடுகின்ற போது ஆனால் வருடம் வருடம் முன்னூறு பேர் கூடிக்கொண்டு போகிறார்கள் ஆகவே கூடிக்கொண்டேதான் போகும் அந்த தாக்க வீதம் இவ்வாறே கூடிக்கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே நாம் இலங்கை தாக்கம் குறைவென்று கோல்ல முடியாது மற்ற இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறேன் இந்த தாக்க விகிதம் இந்த தாக்கிய இலங்கையில் எச்சவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை தரவுகளிலே இந்த பரிசோதனைகள் மூலம்தான் கண்டுபிடிக்கப்படுகிறது வெளிப்பாட்டு பரிசோதனைகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாத்திரம்தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே ஒரு மேலே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி மணிக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பரிசோதனைகளை வைத்துக்கொண்டு எச்ஐ குறைவென நாங்கள் கூற முடியாது மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் நீங்கள் சொன்ன அதே கலாச்சாரத்தையே நான் சொல்கிறேன் அதாவது கொரோனா வந்தாலே சொல்ல வைக்கப்படுகின்ற இந்த நாட்டிலே எச்ஐவி தொடர்பாக சரியான பிரச்சாரம் இதை ஒரு சாதாரண விஷயமாக மக்களுக்கு இவ்வாறான பிரச்சாரங்கள் மூலம் தெரியப்படுத்தாமல் விட்டால் எவ்வாறு நாம் அவர்களை கண்டுபிடிப்பது எதிர்காலத்தில் இதிகம் கையை மீறி போனால் இதை நாங்கள் எவ்வாறு தீர்ப்பது என கூறி நான் பிரச்சாரம் செய்வது அவசியமாகும் என கூறி எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன் முதலில் என் தாய்மொழிக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு அத்துடன் இங்கு வந்திருக்கும் அனைத்து அவையோருக்கும் என்னுடைய சிதம் தாழ்த்திய வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் எந்திரப்பு வாதத்துக்குள் நுழைகிறேன் எதிர்த்தரப்பு சொல்வது போல் அதாவது நான் நினைக்கிறேன் எதிர்த்தரப்பில் இந்த விடயம் தொடர்பான சரியான தெளிவு அல்லது புரிதல் இன்னும் வரவில்லை என்று இறுதியாக கதைத்தவர் கூறியிருந்தார் இலங்கையிலே குறைவாக காணப்படுகிறது என்றதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இலங்கையில் குறைவாக காணப்படுவதற்குரிய அடிப்படையே இங்கு காணப்படுற அந்த சட்ட மூலங்கள் மூலமாகவே என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் இலங்கையில் இருக்கின்ற சட்ட மூலங்கள் அதனை தடுப்பதற்கான வழிகளை மிகவும் சரியாக கூறியிருக்கிறது அதனால் தான் சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற வீதத்துக்கும் இலங்கையிலே காணப்படுகிற தொற்றாடல்களுடைய வீதத்துக்கும் மிகவும் குறைவாக காணப்படுகிறது எச்ஐவி தொற்று என்ற என்ற தலைப்பை எடுத்துக்கொள்வதற்கு முதல் நான் இங்கு வருகிறேன் ஆணுரை பாவிப்புக்கான பிரச்சாரங்களை இலங்கையில் செய்யலாமா இல்லையா என்றதுதான் கேள்வி எச்ஐவியை தடுப்பதற்கான வேற வழிகள் காணப்படுகின்றன அது ஒரு புறம் இது கட்டும் நான் என்னுடைய தரப்பு வாதம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த ஆணுரைகள் என்பன தயாரிக்கப்படுகிற பொருட்கள் வந்து மக்காத பொருட்கள் ஆணுறை வந்து மக்காது அதே நேரம் மக்காது இந்த மக்காத பொருட்கள் வந்து நாங்கள் பாவித்த பின் அகற்றுவதற்கான முறைகளிலே வந்து அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் சூழல் மாசதைவு ஏற்பதற்குரிய வழிவகைகள் இருக்கின்றன முக்கியமாக குப்பைகளுடன் அவை சேர்ந்து அவை வேறு விதமான திரிவுகளை மக்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது வேறு விதமான நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தை உருவாக்கும் இந்த ஆணுரைகளுக்கும் எக்ஸ்பயரி டேட் என்று சொல்லி ஒரு டேட் இருக்குது அந்த டேட் முடிந்த பிறகு அதை அகற்றுவது சம்பந்தமான பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த ஆணுரைகளானது போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பான விடயங்களுக்கும் பாவிக்கப்படுகின்றன என்பன என்பது ஒரு தரவாக காணப்படுகிறது ஆணுரைகளுக்குள் போதைப் பொருட்களை போதைப் பொருட்களை உச்செலுத்தி அதை உடம்புக்குள்ளும் கொண்டு செல் சென்றவர்கள் இருக்கிறார்கள் <laughs> <laughs> அதே நேரம் குதவழியில் போதைப் பொருட்களை உட்செலுத்தி பாவித்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவை ஆணுறை ஆணுரையானது நூறு வீத பாதுகாப்பான ஒரு சாதனம் அல்ல அது கிளியும் தன்மையும் கொண்டது அதே நேரம் அது சரியான விகிதத்து பொருட்களில் செய்யா செய்யப்படாவிட்டால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக பெண் உறுப்புகளை பொறுத்த தேய்வு உதாய்வு தூண்டுதலை குறைக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஆணுறை பாவிப்பு பிரச்சாரங்களை தடுப்பதற்கு நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இது பாலியல் பலவீனங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது எங்களுடைய நாங்கள் சட்டத்திலே படிக்கின்றோம் ஒரு ஒரு விடயத்துக்கு குற்ற மனம் குற்ற செயல் தேவை என்று எங்களுடைய சிந்தனை ஆனது எங்களுடைய சமூக கொள்கைகளை அடிப்படையாக தான் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை வந்து இந்த நாட்டில் வந்து நாங்கள் செயற்படுத்துகிறோம் அந்த வகையில் எங்களை சிந்தனைக்கு மாறாக வந்து நாங்கள் இந்த ஆணுரைகளை வந்து பாவிப்பது ஒரு முரணானது அல்லது முரணானது அல்லது இலங்கையில் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை எனது என் வணக்கங்கள் என் தரப்பு விவாதங்கள் முடிந்துள்ள நிலையில் இறுதித் தொகுப்புரை ஆற்ற வந்துள்ளேன் அந்த வகையில் நான் மீண்டும் ஒரு முறை எதிர்த்தரப்பினருக்கு வலியுறுத்த விரும்புவதானது எச்ஐவி தடுப்பதற்கான ஆணுரை பாவனை ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் செய்ய முடியாது பிரச்சாரங்கள் இலங்கை சூழலில் செய்ய முடியாது என்பதாகும் முதலிலே நான் ஒரு விடியத்தை சொல்லிட்டேன் எனது அடுத்த நகர்வை ஆரம்பிக்கின்றேன் கொழும்பிலே லிபர்டி பிளாசா என்ற ஒரு அங்காடி தொகுதியிலே பல வருடங்களாக வெளிநாட்டு மாதுக்களை இறக்கி இங்கே விபச்சார விடுதியை நடத்தி வந்து இருக்கிறார்கள் பத்து வருடங்களுக்கு மேலாக அந்த இருந்ததும் அது பின்னர் பிடிபட்டதும் அனைவரும் அறிந்த விடயங்கள் ஆனால் பல தளங்கள் அவற்றை வெளியிடவில்லை ஏனெனில் அவற்றுடன் தொடர்பு பட்டவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலைமையில் உள்ள நாட்டிலே இவை முற்றுமா முற்றுமுழுதாக எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீதித்துறையில் இருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் சட்டங்கள் அமுலாக்கப்பட வேண்டும் அந்த சட்டங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் அந்த சட்டங்களின் மூலமாகவே வீதம் நாங்கள் அகற்ற முடியும் என்பதே எனது கருத்தாகும் என்பது வெறும் ஐந்து வீதத்துக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு விடியமாகவே காணப்படுகின்றது உங்களது கருத்து எப்படி சொல்லுங்கள் பாப்பம் இருக்கின்றதுடன் வேண்டுமானாலும் உடனுழவு வைத்து விட்டு போகலாம் ஆனால் ஆணுரையை பாவியுங்கள் என்பதாக இருக்கின்றது இது கலாச்சாரத்துக்கு முற்றும் முழுதாக முரணான ஒரு விடயம் இந்த கொன்றம் பயன்படுத்துவதாவது மழையில் நனைய குடை கொண்டு போவதைப் போன்றதாகும் மலையில் நனைய குடை கொண்டு போவதைப் போன்றதாகும் ஆழ்ந்து சிந்தியுங்கள் வீட்டை போயும் சிந்தியுங்கள் அப்போது உங்களுக்கு இது வடிவாக விளங்கும் அடுத்ததாக எனது தரப்பின் இரண்டாவது வாதி அவர்கள் கூறியிருந்தார் இலங்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொற்று நோயாளர்கள் காணப்படுகின்றார்கள் அதாவது இருபது தசம் ஆறு மில்லியன் மக்கள் இருக்கின்ற இடத்தில் வரும் நாலாயிரம் வீதமானவர்களை பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனில் அந்த நாலாயிரம் வீதமானவர்கள் இடைத்தொடர்புடைய நபர்களுக்கு இடையிலே நாங்கள் பல்வேறுபட்ட உளவியல் ரீதியான பிரச்சாரங்களை செய்வதன் மூலமாக இது தொடர்பிலான பல முன்னெடுப்புகளை எடுக்க முடியும் என்று அவர் கூறியிருந்தார் அடுத்ததாக வந்து இரண்டாவதாக கூறிய நபர் குறிப்பிட்டிருந்தால் கேள்வி அங்கு உருவாகும் போதுதான் விநியோகம் அதிகரிக்கும் என்று ஆகவே நான் கூறுகின்றேன் பல்வேறு பாடசாலை மாணவர்களிடத்தில் கூட்ட விரும்புகின்றீர்களா என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன் நாங்கள் அந்த மாணவர்களுக்கு இது தவறான விடயம் பதினாறு வயதிற்கு உட்பட்ட உடல் உறவு தவறான விடியம் சட்டத்தில் அது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கூற வேண்டும் என்பதையே எனது தரப்பு திரும்பவும் திரும்பவும் ஆணித்தனமாக வலியுறுத்தி வருகின்றது அடுத்ததாக வந்து பாடசாலைகளில் காணப்படுகின்ற பாட புத்தகங்களில் உள்ள உள்ளவற்றையே ஆசிரியர்கள் படிப்பிக்க வெக்கப்படுகின்றார்கள் என்பதை எனது தரப்பின் மூன்றாவது வாதி மிகவும் அழகாக விளங்கப்படுத்தி இருந்தார் நாங்கள் இன்று மறுபடியும் மறுபடியும் கூற விரும்பும் விடயமானது எமது நாட்டு சூழ்நிலையில் இந்த ஆணுறை பாவனை தொடர்பான பிரச்சாரங்கள் இந்த நிலைமையில் முன்னெடுப்பது மிகவும் சாத்திய சாத்திய பாடற்ற நிலைமை காணப்படுகின்றது என்பதாகும் அடுத்ததாக எனது தரப்பின் நாலாவது வாதி கூறியிருந்தார்

அடுத்ததாக நமது சட்டத்தில் சட்ட கோவையினை பொறுத்தவரைக்கும் தொற்று நோய்களை பரப்புவது ஒரு குற்றமாகும் என்று காணப்படுகின்றது அவர்களுக்கு தண்டனையும் காணப்படுகின்றது இவ்வாறான சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் சட்டத்தின் தண்டனை சட்ட கோவை பிரிவு முன்னூற்றி ஐந்து முன்னூற்றி அறுபத்தைந்து ஏ போன்ற பல்வேறு சட்டங்களை கடுமையாக அமுல்படுத்துவதூடாக மட்டுமே நூறு வீதமான ஒரு நூறு விதமான ஒரு பயனை நாம் பெற முடியும் வெறும் கொண்டம் பாவிப்பதை ஊக்குவித்து மட்டும் அவற்றை பெற முடியாது என்பதையே நான் திரும்பவும் கூறி நிற்கின்றேன் ஆகவே நடுவர் அவர்களே எமது நாடு எமது கலாச்சாரம் சமய சமூக விளிமியங்களுடன் இருக்கின்ற எமது நாட்டிலே இந்த ஆணுரை பாவனையினால் மட்டுமே எச்செவியை கட்டுப்படுத்திவிட முடியாது என்பதையே எனது அணியினரும் கூறியிருந்தார் நானும் குறிப்பிடுகின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்கு இணைந்திருந்தவர்களுக்கும் நன்றியை கூறி முடிகின்றேன் நன்றி அவைக்கு வணக்கம் எனது அணியின் வாதத்தினை அவர்கள் சில விடயங்களை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் என்பதில் ஐயமில்லை எமது வாதத்தை கேட்ட பின் உங்களுக்கும் ஏன் அவர்களுக்கு கூட மனதில் அவர்கள் நிலைப்பாட்டில் சிறு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக உள்ளது எமது அணியினர் தெளிவாக திரும்ப திரும்ப குறிப்பிட்ட விடயம் இலங்கையில் எச்ஐவி தொற்றானது மிக குறைவாக உள்ளது என்பதே ஒழிய அதனால் அதற்கு தேவையில்லை அதற்கான பாதுகாப்பு தேவையில்லை என்பதை எமது அணி குறிப்பிடவில்லை அவர்கள் குறிப்பிடுவது அது அதிகரிப்பதற்கு முன் அது எமது கையை விட்டு மீறுவதற்கு முன் இந்த கொரோனாவை போல நாங்கள் அசைந்த இனமாக இருந்துவிட்டு அது மீறிய பின் அழுது கொண்டிருந்து பிரியோசனம் இல்லை என்பதுதான் எமது அணியின் வாதமாக அமைந்திருந்தது எதிரணி தலைவர் பூரணி அவர்கள் கூறியிருந்தார் கொண்டம் பாவனை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஓர் தவறான நோக்கத்தினை நாம் வழங்குவோம் என்று ஒரு விடயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவர் கையில் துவக்கையும் கொடுத்து அவருக்கு சுடுவது ஒருவரை கொள்வது தவறு என்று சொன்ன பின்னும் அவர் கொள்ளுவது எமது பிழை அல்ல ஆனால் துவக்கினால் சுடுவது தவறு என்று சொல்லிக் கொடுப்பது எமது கடமையாகும் அது போலவே வருங்கால சந்தை நாம் கவனத்தில் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த விடயத்தின் விழிப்புணர்வு மிகவும் அவசியமானது ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதற்கு எனது கருத்துக்கு ஒரு ஆதாரமாக ஓர் புள்ளி விவரத்தினை குறிப்பிட விரும்புகின்றேன் அதிகளவான எச்ஐவி தொற்றானது பதினைந்து தொடக்கம் இருபத்தி நான்கு வயது உடையவர்களுக்கு மட்டுமே உடையவர்களுக்கே ஏற்பட்டுள்ளது என்பது சர்வதேச உலக சுகாதார சுகாதாரத்தால் வழங்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் ஆகும் எனவே அவ்வாறொரு நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது நாம் இப்பொழுதும் எம்மை பற்றியோ முடிந்த சந்ததியை பற்றியோ சிந்திப்பதை விட எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திப்பது மிக சிறந்தோர் நிலைமையாக காணப்படும் எதிரணியினர் அடிக்கடி எடுத்துக்கொண்ட ஒரு ஆதாரமாக இலங்கை தண்டனைச் சட்டை கோவையினை கூறியிருந்தார்கள் இலங்கை தண்டனை சட்டை கோவையானது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்டோர் தண்டனைச் சட்டை கோவையாகும் ஐம்பது வருடங்களுக்கு முன் அவரவர் வாழ்ந்த வாழ்க்கை நிலையை சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன் தொலைபேசி பாவித்துக் கொண்டிருந்தீர்களா இல்லை நாங்கள் ஐம்பது பேரின் முன் இப்படியான ஆடை கூட அணிந்து கொண்டு இருந்ததில்லை ஆனால் நாங்கள் சமூக மாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு போகின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே ஐம்பது வருடங்கள் பழமையான ஒரு விடயத்தை ஆதாரமாக காட்டி நாம் ஒருபொழுதும் இது பிழை என்று கூறுவது எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் அதுபோக எமது கலாச்சாரமானது மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் ஒருபோதும் நாம் மறந்து விட முடியாது நாம் இன்று வேட்டி சட்டையுடன் இங்கே வரவில்லை நான் டை அணிந்து ஜீன்ஸ் அணிந்து வந்திருக்கின்றேன் எனவே எனது கலாச்சாரம் மாறி உள்ளது எனவே அது தொடர்பான விழிப்புணர்வும் எனக்கு அவசியமாக இங்கே உள்ளது அதுபோக இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்காக செல்கின்ற இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது எனவே அங்கே செல்லும் இளைஞர்களை நாம் எமது கலாச்சார கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என என்பது எண்ணுவது மிகவும் முட்டாள்தனமான ஒரு முடிவாகும் அங்கே அவர்கள் சென்று அவர்கள் சுதந்திரம் ஒன்று வழங்கப்படுகின்றது அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கு இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு அவசியமாக காணப்படுகின்றது எதிரணிய குறிப்பிட்டிருந்தார்கள் எமது நாட்டில் சூழல் இல்லை என்று சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றேன் எனது அணி 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 பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் பதினெட்டாம் ஆண்டு புள்ளிவிடம் படி முப்பதாயிரம் பாலியல் தொழிலாளர்கள் இருந்தார்கள் என்று நான் அந்த அறிக்கையை வாசித்தேன் அது ஒரு தனிப்பட்ட ரிசர்ச் ரிப்போர்ட் அதில் கொழும்பு மற்றும் காலி மாவட்டங்களில் உள்ள பாலியல் தொழிலாளர்களில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் கொண்டம்பாவனையை பாவனையை பாவித்துக் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் அதே வேளையில் ஏனைய மாவட்டங்களில் ஐம்பத்தி ஏழு சதவீதமாக அது காணப்பட்டு வருகின்றது எனவே இந்த நாட்டில் அந்த சூழல் ஏற்கனவே இருக்கின்றது முப்பதாயிரம் பேரில் தொண்ணூறு சதவீதமான ஆக்களுக்கு கொண்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு இருந்திருக்கிறது என்றால் விகுதி பத்து சதவீதமானவர்களுக்கோ அல்லது இந்த முப்பாயிரத்தை விட்டு ஏனைய மக்கள் தொகையினருக்கோ நாம் இதை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு கஷ்டமாக இருக்க அதுபோக எதிரணியரே குறிப்பிட்டிருந்தார்கள் பாராளுமன்றம் பேசுகின்றது என்று இது தொடர்பாக எனவே பாராளுமன்றமே பேச பேசுகின்ற நிலைக்கு வளர்ந்து விட்ட பிறகு நாம் அதை மறுத்து கொண்டிருந்தும் பிரயோசனம் இல்லை என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி சுவாரஸ்யமான விவாதங்களையும் பிரதி விவாதங்களையும் முன்வைத்த அணிகள் இரண்டுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது எங்களுடைய நடுவர்களாக எம்மோடு இணைந்திருக்கும் டாக்டர் சத்யா அதே நேரம் திரு கிருத்திகா அதே நேரம் திரு செல்லதுரை செல்வகுணபாலன் அவர்களை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அழைக்கிறேன் முதலாவது டாக்டர் சத்யா வணக்கம் i think i can speak in english so the others can understand you all can understand thank you very much thank you for inviting me to judge this uh, i really enjoyed because the low students talking about condom and it's really it's fantastic i really enjoyed um, and uh, talking about uh, health products is really appreciated i appreciate you all and it really, I enjoyed the health and law mixture, right? So it's a combination of both. I really enjoyed. So you have good knowledge, culture. You have gone to culture uh, matters, attitude. Uh, but lacking was little bit of skill and little bit of uh, wrong messages uh, I uh, oh, noticed. So I should... Appreciate both parties. So you are talented, and um, so the finalist will be depending on the, uh, I think the mask. So before we go to that, I will just talk about uh, what are the points you uh, uh, really. Uh, there are a lot of positive points as well as uh, remarkable, little negative points we should eliminate from this hall itself, right? so we have a little bit of uh, wrong message about uh, hiv transmission. so it shouldn't. It, hiv does not transmit by selling food or street food, right? so that was uh, really uh, to be eliminated. and a uh, little bit of attitude, wrong attitude, that condom increase uh, sexual activity. So that is also, you should not uh, promote that. Of course, condom does not uh, increase uh, sexual activities, right? Uh, so after that, you were talking about natural, you are, so the laws does not mention anywhere that sex with sex with between men and men is illegal. So it is. It shows unnatural sex. So what is natural and what is unnatural is decided by whom? The technical expert. So the psychiatric association and the psychiatrists have now said that uh, sex uh, with men and men is no more uh, unnatural event. So likewise, that is what was little bit of wrong. But I, of course, I understand. We are in this field. So we get this much of knowledge with experience and daily practice of course law students talking like that is not we are not criminalizing you okay uh, then a little bit of uh, um, right murayana uh, udalurava so we had this law of 1 is to 1 Really appreciate our culture and all. If everyone are practicing the culture, we don't have our campaign is not there, director is not there, me is not there, and doctor is not there. So there is no HIV, no S T D. So that is uh, one. So we shouldn't promote everything is, right? Everything if everyone cooks and eat in the at home, there will not be any disease. If we every, everything, everyone at home, there will not be any Hobbit. So likewise, HIV, STIs. So that also little bit tough. Uh, yeah, of course, that's things. And some of the good messages, very, very good uh, panel. Uh, there was few points I should appreciate. So taking the message about parliamentarian talking about uh, condoms, non-criminalizing, and uh, balance between economy and HIV managing HIV disease so those are very good points so I appreciate both teams so the winners will be about from the of course from the mass so congratulations and keep up the good work thank you thank you dr. sakya. now I invite mr. Salva Selvakunapalan to give his comments இதில் பார்த்தா சில விடயங்கள் வந்து இர்ரிலவென்ஸாக இருந்தது அந்த ரிலவென்ஸியை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம்ன்ற மாதிரி தெரிஞ்சுது அந்த குறைபாடுகளில் பார்க்குற போது மற்றது அநேகமாக நீங்கள் அந்த ரெண்டு முக்கியமான ஆர்டினன்ஸ் அதாவது பீனல் கூட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க மற்ற அந்த கொரோண்டைன் சம்மந்தமான லோவில் சொல்லப்பட்டிருக்க அந்த ப்ரொவிஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கள் அதாவது நோயில் பரப்புறது குற்றம் என்று சொல்லியிருந்தீங்கள் தட்ஸ் ரியலி ஐ ஐ ரியலி அப்ரிசியேட் தோஸ் திங்ஸ் இன் அடிஷன் டு தட் கொஞ்சம் என்னும் ரீட் பண்ணியிருக்கலாமு மாதிரி தெரிஞ்சுது என்னென்னு சொன்னால் இப்போ சகோதர மொழியில் நடந்ததுக்கு பார்க்குற போது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது மற்றபடி இட்ஸ் ஆல் ரைட் வெல்டன் தேங்க்ஸ் நன்றி அடுத்ததாக செல்வி கிழத்திகா முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய கணக்கு இதுகள் வந்து ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் என்ன பொறுத்த வரையில இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு தலைப்பு எல்லாருக்கும் அது விளங்குது சோ அதுலேயும் நீங்கள் வடிவாக தத்ரூபமாக கணக்க விஷயங்களை வந்து வடிவாக கதச்சிட்டீங்கள் ஸோ அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் அதே மாதிரி இந்த தலைப்புக்கு கீழே வந்து கணக்க வார்த்தை பிரயோகம் அதாவது டெர்மினாலஜி அன்றது கொஞ்சம் கஷ்டம் தமிழில் சரி சிங்களத்தில் சரி அது வடிவா சரியான முறையில் வந்து அதை பாவிக்கிறது நீங்கள் ரெண்டு தரப்பினரும் அதை நீங்கள் வடிவாக பாவிச்சிட்டீங்க ஸோ அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக நான் கருதுகிறேன் குட் லக் ஆல் தி பெஸ்ட் உடைய நடுவர்களுக்கும் இரு அணியினருக்கும் நன்றிகள் அஹ் நீங்க போய் உங்களுடைய ஆசனங்கள்ல அமரலாம் Now we have uh, almost come to the end of an uh, uh, interesting day, uh, which uh, where we saw a lot of interesting discussion, and also uh, we enjoyed a lot of interactive activities with the debaters in the morning hours. So, I think uh, the time is right to announce the winners for the uh, day. And uh, first, we will be announcing the winners of the Singhala debate. So. Um, the winners of the Singhala debate is the proposing team, which uh, included Osura Vidula, uh, Sachintani Fernando, Dakshin Abekun, and Vinuri Ambegoda. Uh, congratulations to our winners, and uh, I invite uh, sh um, the officer in charge of UNFP, Sri Lanka, Sharika Kure. Um, Dr. Um, Rasanjali Hetiarachi, Director, National STD and AIDS Control Program. Uh, Dr. Atula Patinayaka, the uh, Principal of the Sri Lanka Law College, forward to uh, give away the certificates and the uh, trophies for the winners. ඔසුර විඳල සචින්තනී feනෑන්ඩෝ දක්ෂීන් අභකුන් and vinuri ambe guda. Uh, uh, please, uh, 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 please remain on stage. Uh, we would like to invite the uh, opposing team um, to receive their certificate of participation. NGR Avishka Netmini Vijay Bandara Situmini uh, Chaturya, O Randy Vatsala Pereira and Damit Vikramasingha. Thank you very much. Um, we will have to wait a few minutes uh, until the Tamil uh, debate winners are announced. Uh, so just give us a couple of minutes. We have the results of the Tamil debate. To present the awards, I would like to invite Dr. Satya, Mr. Selvadurai, Ms. Kirtika, and Mr. Shehan to come in front. The winners of the Tamil debate. It's team B. I would like to invite Raghu Joseph, Vijita Panathurai, Mohammad Iqbal Zara, Govritharan Tharumgalingam and to collect your words. i would like to invite the uh, runners up the team a purani mani yagam greshan Atpuraj arunraj marshda maki vasanthra nishad and purani Manikyam, and Leonard lawrence Thank you, judges, and congratulations to all the winners and the participants. Finally, I would like to invite Ms. Priskila Arul Pragasam from UNFPA to give the word of thanks. Good evening, ladies and gentlemen. I take great pleasure in delivering the word of thanks at this World AIDS Day debate organized by UNFPA Sri Lanka and the National STD and AIDS Control Program. I am here today on behalf of Sarah Soisa, the National Program Analyst for Sexual and Reproductive Health, who is unable to be here today due to unavoidable reasons. Open conversations around sexual and reproductive health. And HIV AIDS is an important step to bust st stigma, myths, and misconceptions around sexual and reproductive health and taboo topics, as such, which is, which is considered taboo in our society. We have seen a lot of interesting discussion and arguments on this very important topic today. I thank Sarah Soisa, uh, my supervisor, who has been a constant support. To me in organizing this debate, and our officer in charge, Ms. Sharika Kure, for her constant support and uh, encouragement uh, to organize this, and all my colleagues at UNFPA who have supported me uh, immensely throughout this week to put this together. And also, my special thanks goes to the Sri Lanka Law College, uh, the principal, Dr. Atula Patinayaka. The Deputy Principal, Mr. Shahan Pereira, for their immense support and coordination in organizing the students and supporting us. And also thanks to Dr. Rasanjali Hettyarachi, Dr. Satya, Dr. Janaka, Dr. Darshini, and all the doctors and staff of the National STD and AIDS Control Program for their continuous support in doing the sensitization programs and supporting us throughout this day. Last but not least, I would also like to thank all our debaters who made this day possible by bringing in a lot of interesting arguments, doing their background research, and uh, making this day uh, interest, a day with interesting uh, discussion. Uh, so I thank everyone uh, who have supported this event and uh, for making this a success. Thank you very much, and have a great rest of the week. Thank you. Also, uh, we have refreshments organized for everyone, so please uh, stay back. and also we would like to invite the winning teams uh, for a picture. Thank you. Uh, Dr. Asangeli, it'll be great if you could stay back for the picture.